தெரியல என்னன்னு கேப்போம். அம்மா என்ன டீ அம்மா எதுக்குமா வாசலையே பாத்துட்டு இருக்கா? இதோட 10 வாட்டி வந்து பாத்துட்டா. உங்க சித்தி அவ பிள்ளையும் கூட்டிட்டு வரேன்னு சொன்னா பாத்துக்க. இவ்வளவு நேரம் ஆச்சு இன்னும் காணல. பாசமலரே அன்பில் நிறைந்த பாசமலரே. ஏட்டி கிண்டல் பண்ணிட்டு கிடக்கா? உன் தங்கச்சியை நீயும் பாசமா இருக்கியல்ல, அதே மாதிரிதான் என் தங்கச்சியும் நானும். தேடுனா என்ன தப்பு? நீங்க ரெண்டு பேராவது அடிக்கடி அடிப்படி போட்டுட்டு கிடக்குறிய, நானும் என் தங்கச்சி எவ்வளவு பாசமா இருப்போம் தெரியுமா? என் துணியை அவ எடுத்து போட்டுக்கிடுவா, அவ துணியை நான் எடுத்து போட்டுக்கிடுவேன். கம்மல புதுசா எடுத்துட்டு வந்தா கூட அக்கா நீ முதல்ல போட்டு பாரு, என் கையில தான் கொடுப்பா அவ. உங்க ரெண்டு பேருக்கு நான் எப்பவுமே இங்க நின்னு விளக்கு பிடிச்சுக்கிட்டே இருக்க வேண்டியது இருக்கு. ஒரு நிமிஷம் நான் வந்துட்டா போதும், ஒரே அடிப்படி போட்டுட்டு கிடத்திய. அம்மா அவ அடிச்சிட்டா இவ கடிச்சிட்டான்ட்டு நீ எங்களை கிண்டல் பண்ணியா? அம்மா சிவாஜி சாவித்ரிக்கு அப்புறம் பாசமலர் படம் எடுக்கணும்னா உன்னையும் உங்க தங்கச்சி வச்சு நான் என்ன பாசமலர் பார்ட் 2 எடுக்கறம்மா? எடுத்தா பாருடி, 200 நாள் படம் ஓடுதா இல்லையான்னு மட்டும் பாரு. அம்மா அவளும் உன்னைய கிண்டல் தாமா பண்ணியா? நான் சொன்னதுக்கு மட்டும் இவ்வளவு பெரிய வசனம் பேசினால அவ கிண்டல் பண்றத எடுங்க. ஏக்கா நல்லா இருக்கியலக்கா? வந்துட்டியா? உனக்காக தான் நான் காத்துக்கிட்டே நின்னுட்டு இருந்தேன் பாத்துக்க. எதுக்கு இவ்வளவு நேரம் ஆயிட்டு? ஏக்கா பஸ்ல ஒரே கூட்டம் பாத்துக்க, நானே அடிபாடு பட்டு தான் வந்து சேர்ந்திருக்கேனா பாரு, அவ்வளவு கூட்டம். இவதான் வரவழியெல்லாம் அது வேணும் இது வேணும்னு ஒரே அடம். நான் தான் நீ தேடுவியன்னு ஒண்ணும் வாங்காம வந்துட்டேன், வீட்டுக்கு கூட எதுவுமே வாங்கிட்டு வரலக்கா. பரவாயில்லம்மா, நம்ம வீட்டுக்கு தானே வந்திருக்கா, பிள்ளைக்கு என்ன வேணுமா சாப்பாடு எடுத்துட்டு வரட்டா? அதெல்லாம் ஒண்ணும் வேண்டாக்கா, கிளம்பும் போதுதான் ரெண்டு பேரும் சாப்பிட்டுட்டு வந்தோம், ஒரே விளையாட்டு ஜாமான் தான் கேப்பா பாத்துக்க. பூ மாதிரி தங்க மாதிரி ரெண்டு பேரும் நல்லா இருக்கியலா? சொன்னது சரியாதான் இருக்கு. இல்லம்மா அம்மா கூட பேசிட்டு இருந்த பத்தியா, அதனாலதான் உங்களை கவனிக்கல. இந்த பாப்பா வச்சுக்கங்க ரெண்டு பேரும். ஆமா பேபி, பிள்ளைய அவகிட்ட குடு, நம்ம உள்ள போவோம். வெளியூடாது எப்பவுமே ஒரே சந்தோஷமா தான் இருக்கணும் சரியா? சமாதானம் அப்பதான் வீட்டுல குடி இருக்கும் சரியா? நான் சொல்லி ஒரு வார்த்தை கேட்க மாட்டாள், நீ சொல்லியாவது கேக்குற ஆள்வலான்னு நானும் பாக்குறேன்.